ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி அக்டோபர் 19 செல்லம்மா சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த லாயர் வந்து இங்கே சொல்லிட்டு போகிறார்ல, இந்த மாதிரி நீங்கள் மேகம் உங்களை ஏமாற்றி தான் இந்த சொத்தெல்லாம் வாங்கினான்னு சொல்லி ஆதாரத்தோடையும் நிரூபிச்சிட்டிங்கன்னா போதும், இந்த சொத்தெல்லாம் நமக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. அதுக்குள்ளே அவங்க பாட்டி வந்து கேட்குறாங்க என்னன்னொடனே, அவங்க பாட்டிக்கிட்டே இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, மாணிக்கத்தையும் மனோகரையும் கூப்பிட்டு எப்படின்னாச்சும் இந்த லட்சுமியை மேலோகம் அனுப்பினாலும் சரி பூலோகம் அனுப்பினாலும் சரி அவளை வந்து போட்டு தள்ளியே ஆகணும், அப்போ தான் இந்த கேஸுக்கு அவள் வராமல் இருப்பாள், இல்லை கை காலை உடச்சி ஹாஸ்பிட்டல் என்னாச்சும் போடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, லட்சுமி காய் வாங்கிட்டு ரோட்டில் நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ அந்த பாதையாக செல்லம்மா வர்றாங்க. அப்போ செல்லம்மா, என்னம்மா இந்த வெயில் இப்படி நடந்து வந்துட்டுருக்கீங்க, இனிமேல் எதுனாச்சும் என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி ரெண்டு பேருமா பைக்கில் வந்துகிட்டே இருக்கும்போது லட்சுமி என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் நமக்கு இந்த கஷ்டம்லாம் இல்லை, இந்த மாதிரி கேஸ் வருது ஆதாரத்தோடு நிரூபிச்சிட்டோம்னா மட்டும் போதும், அதுக்கு தான் எதுனாச்சும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே வந்துகிட்டே இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமா. அங்கே மாணிக்கமும் மனோகரும் ஒரு இடத்துல நிற்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் போகிறாங்களே, இப்போ எப்படின்னாச்சு லட்சுமியை அடித்து தூக்கணும்னு சொல்லி அப்போ மாற்ற மாணிக்கத்தோட ஃப்ரெண்ட் அங்கே ஆட்டோ கொண்டு வர்றாரு. அவர்கிட்ட ஆட்டோ வாங்கிட்டு இவங்க ரெண்டு பேருமா ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. அப்போ ஒரு இடத்துக்கு போனோன்னு டே டே இங்கே தான் ஆலையில் அடித்து தூக்கு அடித்து தூக்குன்னு சொல்லும்போது ஆட்டோ பிரேக் பிடிக்காமல் இவங்க ரெண்டு பேரும் ஒரு பள்ளத்துக்குள்ளே போய் விழுந்துடுறாங்க. ஐயோ, கால் போச்சே கை போச்சேன்னு ரெண்டு பேரும் கத்தி ஒரு வழியாக எழுந்திரிச்சு மாணிக்கத்தை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு மனோகர் இங்கே வந்து பாட்டிக்கிட்ட வந்து காசு கேட்குறாரு. இந்த மாதிரி நீ சொன்ன மாதிரி குத்துயிரும் கொலையுறமாக கிடைக்காங்க, ஆனால் லட்சுமி இல்லை மாணிக்கனோடனே ஏண்டா உனக்கு தான் அறிவிலன்னு பார்த்தா அவனும் உன்னை மாதிரியே இருக்கிறானேடா அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, பாட்டி மேகா இவங்க எல்லாருமா ஜானகி ஃபேமிலி எல்லாருமா சேர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே வந்து மேகாவுக்கு சொத்தெல்லாம் கிடச்சிச்சின்னா ஏதோ பாட்டி வந்து பொங்கல்லாம் வச்சு கும்பாபிஷேகம்லாம் பண்ணுறே சொல்லிக்கே வான் சாரி பொங்கல்லாம் வச்சு சாமிக்கு வந்து சிறப்பு பூஜை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. அவங்க அந்த மாதிரி பூஜை பண்ணிகிட்டே இருக்கும்போது அங்கே லட்சுமியும் மகேந்திரனும் வராங்க. அவங்களும் வந்து செல்லமாக கிடச்சிட்டா அப்படிங்கிறதுக்காக பொங்கல் வைக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பூசாரிக்கிட்ட கேட்கும்போது மேகா என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு எங்களோட இதை முடிச்சுட்டு அவங்களுக்கு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோடு என்னோடய எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நாளைக்கு தான் பெரிய ட்விஸ்ட்டே. மகேஷ் வந்து செல்லம்மாக்கிட்ட வந்து மேகாவும் மகேஷும் இருக்கிற வீடியோவெல்லாம் காட்டுறாரு. உடனே செல்லம்மா பயங்கரமாக கோவப்படுறாங்க, என்ன மகேஷ் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீங்க, ஒரு பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி நடந்து அந்த பொண்ணை தப்பாக இது பண்ண பார்க்குறீங்களான்னொடனே, இப்போ நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, இது எல்லாத்தையும் வந்து நான் அவளை ஏமாற்றணும் அவளை அடையணும்னு நான் பண்ணினதில்லை, அவளை வந்து நான் ஃபாரினில் இருக்கும்போது நானும் மேகாவை எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் இதெல்லாம்னோடனே இப்போ செல்லம்மா ஷாக் ஆகி அப்படியே நின்று கேட்டுகிட்டே இருக்காங்க. அதோடு என்னோடய அந்த ப்ரொமோ எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.